என்னடா ரொம்ப நாளா வீடியோவே காணாம், சரியாவே போடுறது இல்லையே, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, வந்து கரெக்டா இப்பிலிருந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, கரெக்டா செப்டம்பர் மாசம் அப்ப வந்து ஒரு நைட்டு ஒரு 1 மணி போல பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு மெசேஜ் யூடியூப் சைட்ல இருந்து ஜிமெயிலுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. என்னடா மெசேஜ் அப்படின்னு வந்து பார்த்தா, உங்களை யூடியூப் பார்ட்னர்ஷிப்ல இருந்து எடுத்துட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம் மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அது என்னன்னு சரியா நான் இல்லை, அந்த மெசேஜ் வந்து ஸ்கிரீன்ஷாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைட்ல போற மாதிரி போட்டு விட்டு நமக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா குருவி வந்து கூடு கட்டுறது குச்சி சேர்க்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இப்படி ஒரு 10,000 சப்ஸ்கிரைபரை நெருங்கினதுக்கு அப்புறம் வந்து திடீர்னு நம்ம யூடியூப் சேனல் காப்பு வச்சுட்டாயே அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஒரு பயத்தோடையும் பதஷ்டத்தோடையும், என்னடா பண்றது போச்சே எல்லாம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு யூடியூபுக்குள்ள போய் பார்த்தா யூடியூப்ல வந்து எல்லாமே இருக்கு. வீடியோஸ் பண்ணலாம், போடலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் சரியாக போகாது. இன்னொன்று என்னன்னா, நமக்கு வந்து யூடியூப் சைட்லேருந்து வர வந்து இன்கம் வந்து சுத்தமாக வரவே வராது. அப்படின்னா வந்து மானிட்டேஷன் வந்து சுத்தமாக பிடிங்கிட்டாங்கன்னு இருக்கும். அதாவது மானிட்டேஷன் இல்லாத சேனல் அப்படின்னா வந்து ஒரு செத்து போன போன மாதிரி, அதுக்கு வந்து உயிர் இருக்க வரையில் தான் அதை வந்து ஒரு மனுஷனாக மதிப்பாங்க. இப்போ ஒரு செத்து போயிட்டான் அப்படின்னா வந்து அதை ஒரு பணமாக தான் மதிப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப வந்து மானிட்டேஷனே இல்லாம ஒரு சேனல் நடத்துறோம் அப்படின்னா வந்து அதுல வந்து யாருக்குமே வந்து வீடியோஸோட இன்ட்ரெஸ்டே வராது. ஏன்னா அது வந்து ஒரு ஒர்த்தே இல்லாத சேனல், அதுக்கு வந்து ஒரு மதிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட சேனல் எப்படி வந்து வீடியோஸ் ரெகுலரா போட முடியும் அப்படிங்கிறப்ப, இதுல வேற இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சு. நானா எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி. சரி என்ன பண்றதுன்னா, நீங்க நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை. அப்புறம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நம்ம நேசமணி விளாக்ஸு, அப்புறம் ராபி யூடியூபர் இருக்கார்ல, இன்கம்ஸ் வரல, அவற்றெல்லாம் வந்து போய் இது மாதிரி இது ஆயிடுச்சு, இதை எப்படி சரி பண்ணலாம், இது எதனால் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சாட்டி, நீங்கள் வேற பிரச்சனையாக இருந்தால் கூட சரி பண்ணிடலாம் ப்ரோ, இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. சொன்னாட்டி எனக்கே ஒரு மாதிரி என்னடா அப்படின்னு, இருந்தாலும் ஒரு அப்பீல் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், 2 தடவை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது ரெண்டுலயும் வந்து ஃபீல்ட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சேனல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாட்டி, என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு அப்பீல் பண்ணுவேன். அப்பீல் எப்படி பண்ணுவோம்னா, இது மாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து எப்படிப்பட்ட கண்டென்ட், எப்படிலாம் வந்து நம்ம வீடியோ பண்றோம், பேசி போறோம், எடிட்டிங்ல என்னென்ன கொடுக்குறோம், வாய்ஸ் ஓவர் பண்றோம், இது மாதிரிலாம் வந்து அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு வந்து ஒரு ட்விஸ்டா வச்சு விட்டாங்க. நமக்குலாம் இங்கிலீஷே வராது, என்ன அப்படின்றது தெரியாம டக்குன்னு கோபிட்டு சொல்லி இந்த மாதிரி 1.5 நிமிஷத்துக்கு வீடியோ பண்ண மாட்டான், எதுவும் இங்கிலீஷ்ல பேசணுமாட்டி அவன் வந்து பேசி இது பண்ணிட்டாங்க. வேணா அந்த வீடியோ கூட போடலாமா என்னன்னு தெரியல, போடுற பாருங்க. அவன் பேசி இது பண்ணி அனுப்பினோட்டி ஒரு 5 நாள் கழிச்சு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி வந்து இந்த அப்பீல் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு, இதை வந்து நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி ஏத்துக்க மாட்டேங்க, என்னடா தப்பு பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஒண்ணுமே பண்ணலங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கோம். என்னன்னா கரெக்டாக 7,000 சப்ஸ்கிரைபரு தாண்டி ஒரு 7,500 கையில் டக்குனு 10,000 போகணும்னு சொல்லிட்டு நம்ம அப்போ வந்து ஷார்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வேகமாக போனோம்னா சப்ஸ்கிரைபர் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு 2-3 ஷார்ட்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணது. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து அவன் மாடு பிடிச்ச இதெல்லாம் விட்டுருப்பான், அதுலேருந்து ஒரு 2-3 வீடியோ, இன்னொரு ஃப்ரெண்டு மாடு பிடிச்ச வீடியோ 2-3, அப்புறம் கனாகான் காலங்களில் வந்து விஸ்வாமித்திரன் அவன் வீடியோவில் வந்து 2 எடுத்து வாய்ஸ் ஓவர் பண்ணாமல் வந்து அப்படியே விட்டது தான் தப்பாக போச்சு. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லேருந்து எடுத்து விட்டுருக்கேன், வெறும் ஷார்ட்ஸில் மட்டும். மற்றபடி பெரிய வீடியோஸ் வந்து எப்பயும் போல தான் நான் விட்டுருந்தேன், ஓனாக பேசி ஓன் கண்டென்ட் தான் விட்டேன். இந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு 10-15 வீடியோ இது மாதிரி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எப்பயும் போல வாய்ஸ் ஓவர் பண்ணி நான் விட்டுருந்தேன், மறுபடியும் ஒரு 5 வீடியோ. நீங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 200 வீடியோ நம்ம இது மாதிரி நல்லா பண்ண வீடியோலாம் விட்டுட்டு வெறும் இந்த 5 வீடியோ வந்து இது மாதிரி இருக்க பாருங்க, இந்த வீடியோ ஒண்டியும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு இது மாதிரி சொந்தமாக வீடியோ பண்ணல, நீங்கள் அடுத்த வீடியோ வந்து திருடி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து உங்கள் உழைப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல இன்கம் தான் வந்துகிட்டு இருக்கு. பெரிய வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா $10, $5 இது மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஆனால் அந்த ஷார்ட்ஸை பொறுத்தவரையிலும் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஷார்ட்ஸ் தான் இருந்துச்சு. அந்த 60 ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $1 கூட வந்து இன்கம் வரல. ஆனால் வந்து நீங்கள் சொன்னது வந்து என்னன்னா, நீங்கள் வந்து அடுத்த இடத்துலேருந்து எடுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒத்துக்கிறேன், 15 வீடியோ தான் எடுத்து போட்டிருந்தேன், ஆனால் மிச்சம் வந்து 50 வீடியோ வந்து சொந்தமாக வாய்ஸ் ஓவர் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் போட்டு தானே பண்ணியிருக்கோம் ஷார்ட்ஸில், அதெல்லாம் நீங்கள் கண்ணுக்கு தெரியலை. சரிங்க, டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க, எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியாச்சுங்க வரிசையாக.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோலையும் இருக்கு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய வீடியோஸ்லையும் வந்து வரிசையாக செக் பண்ணோம். செக் பண்ணதில் வந்து முடிஞ்ச அளவு வீடியோஸை குறைச்சிட்டேன். அப்படியே வந்து 200 இருக்குன்னு அப்படியே பாதியாக வந்து 100 கொண்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து நமக்கு சேனல் முக்கியம், வீடியோஸ் வந்து போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவையும் கண்ணை முடிவிட்டு டெலிட் பண்ணியே தூக்கக்கூடாது. போட்டு மீதி வந்து 80,000 வந்துச்சு. இந்த வீடியோ தான் இருக்குது. சரி ரீஅப்பீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 3 மாதம் ஆகுனாங்க. கரெக்டாக December 19 தான் பண்ண முடியும். 19 அது மாதிரி வந்து ரீஅப்பீல் பண்ணலாம்னு வந்துச்சு. இருந்தாலும் இன்னொரு முறை செக் பண்ணிட்டு ரீஅப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பண்ணாமல் அதுக்கு அடுத்த நாள் 20 வந்து ஒரு மத்தியானத்துக்கு மேலே நம்ம ரீஅப்பீல் பண்ணியிருந்தேன். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 வந்து என்னால் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மறுபடியும் 30 ஏற்கனவே 3 வீடியோ சரியாக போடாததுனாலே வந்து நம்ம சேனல் இருக்கதே நிறைய பேர் மறந்துருப்பாங்க. மறுபடியும் ஒரு 30 அப்படிங்கிறப்ப சரி ஏதோ ஒன்று நமக்கு நம்ம சேனல் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து நல்ல விஷயம் என்னன்னா அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாகவே 5 வந்துருந்துச்சு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மறுபடியும் யூடியூப் பார்ட்னராக இணைச்சிட்டோம், ஸோ வந்து நீங்கள் ரெகுலர்ஸாக வந்து வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. உடனே அப்பா சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. போய் அப்புறமேலே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் செக் பண்ணேன், மானிட்டேஷன்லாம் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி வந்து எவ்வளோ வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் இதெல்லாம் வந்துச்சு, மானிட்டேஷன் சம்மந்தமாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது இல்லாமல் போயிருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஆப்ஷன் மறுபடியும் ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வீடியோஸ்லலாம் வந்து மானிட்டேஷன் ஆன் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதுவும் வந்துருச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ வந்து நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வியூஸ் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றடிக்கிற வருது, அதை பற்றின வீடியோஸ்லாம் வந்து நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்து ரெடியாக வந்து நியூ இயர் நெருங்கினர், அதாவது நியூ இயருக்கு அப்புறம் பொங்கல் நெருக்க பாட்டில் வந்து நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது வந்து ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக வீடியோ பண்ணணும், இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடவே மறந்துடாதீங்க. மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஓகே டாட்டா பை பை, சி யூ பேக். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.